ஸ்ரீ குருப்யோ நமஹா. ஸ்ரீ அருணாச்சல மகாத்மியம் ஸ்காந்த மகாபுராணம் உத்தரபாகம் அத்தியாயம் 11 விஷ்ணு அடி தேடல். நந்திகேஸ்வரர் கூறுகிறார், அதன் பிறகு ஆகாயத்தில் பறக்கத்தக்க ஹம்சமாகிய இதன் முடியை கண்டுபிடிக்கிறேன் என்று பிரம்மா புறப்பட்டார். பூமியை தோண்டி உச்செல்லக்கூடிய வராக ரூபத்தை கொண்டு விஷ்ணு மூலத்தை காணும் பொருட்டு மிக பரபரப்புடன் ஆரம்பித்தார். பிடரி மயிரை சிலிர்த்து கொம்பு பற்களால் பூமியை கீறி தன் முகத்தண்டால் பிளக்கும் போது அந்த மகா வராகம் தேஜஸ் தம்பத்தை வணங்கி நோக்கி வணங்கினார்போல் இருந்தது. கடின காரியத்தின் ஆவேசத்தினால் உருமி பாதாளத்தில் தீவிரமாய் பிரவேசித்தது. எங்கெங்கே போனாலும் அங்கங்கே அந்த ஸ்தம்பம் அப்படியே இருந்ததை அந்த வராக ரூபி கண்டார். பிளந்த பூமி பிளவுகளின்றும் நாகங்கள் அக்னி ஸ்தம்பத்தின் ஜுவாலகையில் பல கிளம்பினார்போல காணப்பட்டன. பூமியை தாங்கி நிற்கும் ஆமை ஆதி கச்சபம் அக்னி ஸ்தம்பத்தின் ஒரு கணு போல் இருப்பதை அச்சுதன் கண்டார். தூரத்தில் பூமியின் அடியில் பாரத்தை சுமந்து நின்று திக்கஜங்கள் மெதுவாய் அசைய காணப்பட்டன. பூமி பாரம் முழுவதையும் உதுகிலேற்ற மகா மண்டூகமும் மதுசூதனனால் காணப்பட்டது. யாருடைய கிருபையால் சேஷ கூர்மாதிகள் பூபாரத்தை சுமக்கின்றனவோ அத்தகைய ஆதார சக்தியையும் கூட அதோக்ஷஜன் கண்டார். தாமரை கண்ணன் அதல விதல சுதல தலாதல ரசாதல மகாதல பாதாளம் என்ற சப்த பாதாளங்களையும் அவற்றில் உள்ளவற்றையும் வருந்தி கடந்து விரோச்சனனுடைய நகரமான போகவதி என்ற புரியை அடைந்தார். மற்ற தைத்திய ஸ்தானங்களையும் இதாயிற்று இதாயிற்று என்று கடந்து மேன்மேலும் போனார். மூலத்தை அறியும் ஒரே நோக்கத்துடன் மாதவன் இருந்தார். பால் சமுத்திரத்தின் அடியில் சென்றும் கூட தேஜஸ்தம்பம் முன்போலவே மாறாமல் நின்றது. பூமியும் பிளக்கப்பட்டு சமுத்திரங்கள் கலக்கப்பட்டன. ஆனால் வராக ரூபியான விஷ்ணுவால் அதன் மூலம் காணப்படவில்லை. இப்படி 1000 வருஷங்கள் கடந்தன. அப்போதும் அதன் மூலத்தை விஷ்ணுவால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தன் குழம்புகள் ஒடிந்து கொம்புப்பல் தேய்ந்து சரீரம் களைத்து முகம் காயப்பட்டு அந்த வராகம் மிகச் சோர்ந்தது. களைப்பால் பெருமூச்சு விட்டு சோர்ந்து போனதால் அதன் கர்வம் முழுவதும் இதன் மூலத்தை காண வேண்டும் என்ற ஆசையுடன் ஒருமித்து நசித்தது. தன் கோரிக்கை நிறைவேறாமல் போன போதிலும் திரும்பிவிட விரும்பினார். ஏனெனில் விஷ்ணுவுக்கு மேலே ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியவில்லை. களைப்பால் கண்கள் இருண்டு பாதாளத்தில் இருந்த அவருக்கு அந்த தேஜஸ் ஸ்தம்பமே திரும்பி வர வழிகாட்டி ஆயிற்று. ஆதி கச்சபத்தினின்றும் அளவற்ற பிரதேசங்களின் மேன்மேல் வர தன் வேர்வையின் பெருவெள்ளத்தில் வராக ரூபி ஆழ்ந்தார். தேஜஸ்தம்பத்தின் காந்தி என்ற கயற்றால் கட்டப்பட்டார் போல ஜனார்தனன் இந்த மலை பிரதேசத்தை மிக கஷ்டப்பட்டு அடைந்தார். இவ்வொளித்திரளின் முதலை நான் எப்படி காணவில்லையோ அப்படியே இதன் உச்சியை சிருஷ்டிகர்த்தாவினாலும் காண ஒண்ணாது. இதை விட்டு இத்தேஜோ ராசியின் உற்பத்தி எங்கிருந்து ஆயிற்றோ அத்தகைய ஈஸ்வரனாகிய சிவனை சரணடைகிறேன். அவர்தான் விஸ்வத்தையும் அதற்கப்புறத்தையும் வியாபித்தவர். மோகத்தினால் மயங்கி நான் அவரை மறந்தபடியால் தான் இவ்வித மாறாட்டங்கள் ஏற்பட்டன என்று தீர்மானித்து கர்வத்தை விட்டு விஷ்ணு நிவர்த்தியாகி சாந்தமாய் தேஜஸ்தம்பம் நிற்கும் பிரதேசத்தை அடைந்தார். இதோடு இந்த அத்தியாயம் முற்றிற்று. இனி அடுத்த அத்தியாயத்தில் பிரம்மா முடி தேடலை பற்றி பார்ப்போம். ஓம் சம்போ மகாதேவா. ஓம் ஸ்ரீ சிவசக்தி ரூபிண்யை நமஹா.